ஒவ்வொரு மனிதனுக்கு தனது வாழ்வை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் இருக்க வேண்டும். துரதிருஷ்டவசமாக இன்றைய உலகில் பல குழந்தைகள் இந்த வாய்ப்பு ஏதுமின்றி வளர்கின்றன. ஏனெனில் அவர்களது அடிப்படை உரிமையான ஆரம்ப கல்வி கூட அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. கல்வி திட்டங்கள் பலவற்றின் காரணமாக 2000 ஆண்டின் முடிவிற்குள் இந்திய கிராம மக்கள் தொகையில் 94% பேர்களுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாக ஆரம்ப கல்வி நிலையங்கள் தொடங்கப்பட்டுவிட்டன. 84% மக்களுக்கு நடுநிலை பள்ளிகள் 3 கிலோமீட்டர் தூரத்திற்குள் உருவாக்கப்பட்டுவிட்டன. SC ST பிரிவினரையும் பெண் குழந்தைகளையும் பள்ளிகளில் சேர்க்க சிறப்புமிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முதல் 5 ஆண்டு திட்ட காலகட்டத்திலிருந்தே ஆரம்ப கல்வி மற்றும் நடுநிலை பள்ளி கல்வி நிலையங்களின் குழந்தைகள் சேர்ப்பு குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகரித்துள்ளது. உலக மக்களின் வறுமையை முடிவுக்கு கொண்டு வரவும் அமைதியும் பாதுகாப்பும் உள்ள வாழ்க்கையை மக்கள் வாழ்வதற்கும் ஒவ்வொரு நாட்டில் உள்ள குடிமக்கள் நலம் பயக்கும் முடிவுகளை தங்களுக்குள்ளும் தங்களது குடும்பங்களுக்குள்ளும் தேர்ந்தெடுக்க அவர்கள் திறனை மேம்படுத்துதல் அவசியம். இந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் உலகத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் தங்களின் ஆரம்ப கல்வியையாவது உயர்தரமுள்ள கல்வி கற்கும் சூழ்நிலை உள்ள பள்ளிகளில் பயில வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் கல்வி திட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 86வது பிரிவில் 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அவர்களுடைய அடிப்படை உரிமை என்று கூறப்படுகிறது. இது நிறைவேற்றும் வகையில் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இந்திய அரசு தனது முதன்மையான திட்டமாகிய SSA என்கிற அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலம் ஆரம்ப கல்வியை அனைவருக்கும் அளிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. அனைத்து மாநில அரசுகளின் ஒத்துழைப்புடன் நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் 11 லட்சம் கிராமங்களைச் சேர்ந்த 192 மில்லியன் குழந்தைகளின் கல்வி தேவைகள் பூர்த்தியாகின்றன. இத்திட்டத்தின் குறிக்கோள்கள்: பள்ளி வயது குழந்தைகள் அனைவரையும் பள்ளியில் சேர்த்தல், ஆண் பெண் இன வேறுபாட்டினாலோ சமூக பிரிவுகளின் அடிப்படையிலும் கல்வி செயல்பாடுகளில் குழந்தைகளிடையே நிலவும் இடைவெளியை தொடக்க கல்வி நடுநிலை கல்வி நிலையில் 2014 ஆண்டிற்குள் முற்றிலுமாக நீக்குதல், பள்ளியில் சேர்ந்த அனைவரையும் 2014 ஆண்டு முடிய இடைநிறுத்தமின்றி தக்க வைத்தல், அனைவருக்கும் வாழ்க்கைக்கு உகந்த தரமான கல்வியை உறுதி செய்தல். இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள்: பள்ளிக்கூட வசதியற்ற இடங்களில் பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்துதல், பள்ளிக்கூடம் இருக்கும் இடங்களில் கூடுதல் வகுப்பறைகள், கழிப்பறைகள், குடிநீர், பராமரிப்பு நிதி உதவி ஆகியவற்றை அளித்து பள்ளி மேம்பாட்டிற்கும் நிதி வழங்குதல், ஆசிரியர்கள் எண்ணிக்கை குறைவாக இருக்கும் பள்ளிகளில் கூடுதலாக ஆசிரியர்களை நியமித்தல் மற்றும் ஏற்கனவே உள்ள ஆசிரியர்களின் திறனை வளர்க்கும் விதமாக அவர்களுக்கு அனைத்து துறைகளிலும் பயிற்சி அளித்தல், ஆசிரியர் பயிற்சி உபகரணங்களை மேம்படுத்த மானியம் அளித்தல், கிராம மண்டல மற்றும் மாவட்ட